அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது ஆசிவகம் இன்றும் வீழ்த்தப்படவில்லை இயங்கியதாகத்தான் இருக்கிறது எங்கே இருக்கிறது பாண்டியன் ஆண்ட தமிழகத்தின் தென்பகுதியில் இன்றைக்கும் வலுவாக இருக்கிறது அங்கே நான் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் தீபாவளி கிராமங்களில் கொண்டாடப்படவில்லை எந்த பகுதி என்று நீங்கள் கேட்டால் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பாண்டியர்கள் பாண்டியர்கள் என்றால் நான் சொல்வது வந்து மதுரையை அடிப்படையாக வைத்த ஆண்ட ஒற்றை மின் பாண்டியரை சொல்லவில்லை கொற்கை பாண்டியர்களை இரட்டை மின் பாண்டியர்களை பற்றி பேசுகிறேன் தாமரபரணியை அடிப்படையாக வைத்த ஆண்ட கொற்கை பாண்டியர்களை பற்றி சொல்கிறேன் அந்த பகுதியில் இன்றும் அவர்கள் தான் ஆசிவகத்தை கட்டமைத்தவர்கள் அந்த பகுதியில் இன்றும் நீங்க பல்வேறு கிராமங்களுக்கு இன்று சென்றாலும் தீபாவளி கொண்டாட்டம் அறவே இருக்காது ஆனால் ஒன்று உண்டு தீபாவளிக்கு மறுதினம் என்பது அமாவாசை தினம் நமது வாழ்வியலில் இன்றைக்கு பெரும்பாலும் இருதரப்பும் ஆரிய தரப்பு தமிழர்கள் தரப்பு இருதரப்பும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒற்றுமையான காரியம் என்னவென்றால் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது என்பதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதை போல என் தமிழர்கள் இந்த பாண்டிய மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் தீபாவளி பண்டிகையை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால் தீபாவளி அன்று பெரிதாக எந்த நிகழ்வும் இருக்காது எதுவுமே இருக்காது ஊருக்காக தனக்கு ஊருக்காக தனக்கு எவனோ ஒருத்தன் வந்து ஒரு மார்பாடி வந்து இருக்கான் இல்லை எவனோ ஒருத்தன் வந்து குடியிருக்கான் அவன் விளக்கை ஏற்றனா என் வீட்டில் விளக்கை ஏற்றலாம்னா ஏதாவது நினைக்க போறான்றதுக்காக வேணால் விளக்க ஏற்றுவான் அவன் புது துணி போடுறான்றதுக்காக போடுவான் ஏன் இவ்வளோ பேசுகிற நம்ம தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கான மூல பண்டிகை வரலாற்று ரீதியான பண்டிகை பொங்கல் அந்த இப்போ பணம் எந்த பண்டிகைக்கும் பணம் பிரதானமாக இருக்கிறது அதனுடைய கொண்டாட்டங்களுக்கு பொருளாதாரம் பிரதானமாக இருக்கிறது அப்படி என்றால் அந்த பொருளாதாரம் வலுவாக இருந்தால்தான் நான் வலுவாக கொண்டாட முடியும் ஏன் பொங்கலுக்கு கொண்டாடுவதற்கு எந்த தமிழ் தலைவர்களும் கேட்கவில்லை இந்த அதாவது போனஸ் முன்பணம் கொடையளிப்பு இந்த பொருளாதார வளத்தை அரசாங்கம் செய்வதோ தொழிற்சாலையில் செய்யக்கூடிய இந்த பொருள் ஈட்டு பண்டிகைக்காக வழங்கப்படுகின்ற சலுகைகள் அத்தனையும் ஏன் பொங்கலுக்கு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை இந்த தமிழர்கள் தலைவர்கள் ஏன் இதை முன்னெடுக்கவில்லை தீபாவளிக்கு ஏன் ஐந்து நாள் எனக்கு சம்பந்தமே இல்லாத பண்டிகைகளுக்கு ஐந்து நாள் விடுமுறை எதற்காக கொட்டி கொட்டி பணம் கொடுப்பது எதற்காக வங்கியில் கூட லோன் கேட்டால் தீபாவளிக்கு லோன் கிடைக்கும் என் தொழில் செய்வதற்கு லோன் கிடைக்காது எங்கே இருக்கிறது தவறு இந்த அடிப்படையிலே பார்த்தால் நாங்கள் தீபாவளியை இன்றும் கொண்டாடுகிறோம் வந்து பாருங்கள் தமிழக நான் சொல்வது மற்ற தலைவர்களை அந்த பாண்டியர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த பகுதியில் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் தீபாவளியை யாரும் கொண்டாடுவதில்லை பணத்தை கொடுக்கிறதுனால நான் கூலி வேலைக்கு போறேன் என் சொந்தம் கூலி வேலைக்கு போகிறது என் தமிழ் இனம் கூலி வேலைக்கு போகிறது கூலிக்கு முதலாளித்துவம் எனக்கு அந்த தீபாவளிக்கு தான் இனாமாக ஐநூறு ஆயிரத்தையோ தருகிறது பொங்கலுக்கு தருவதில்லை அப்ப அந்த ஐநூறு ஆயிரத்தையோ நான் வாங்கும்போது என்னுடைய குழந்தைகள் ஏக்க பார்வை பார்க்கிறது எவனோ ஒருத்தன் வந்தேறி குடியேறி கொண்டாடுகிறான் என் குழந்தை ஏற்க பார்வை பார்க்கிறது வேறு வழி இல்லாமல் நான் புது துணி வாங்கி கொடுக்கிறேன் அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை பலகாரம் இனிப்பு வகைகளை பளபளவாக செய்கிறான் வேறு வழி இல்லாமல் காசு இருந்தால் கடையில் வாங்கி கொடுக்கிறேன் காசு இல்லை என்றால் வீட்டில் எதையோ முடிந்ததை செய்து கொடுக்கிறேன் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் நான் உளப்பூர்வமாக நானோ என் சந்ததியோ என் சமூகமோ இந்த தமிழ்குடியோ பாண்டியன் பூமியில் ஒன்றை நிலையாக செய்து கொண்டிருக்கிறது எதை பொங்கு தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை முன்னோர் வழிபாடு எங்கள் மரபுபடி நாங்கள் மூளை கும்பிடுவது என்று சொல்வோம் மூளை கும்பிடுவது மூளை கும்பிடுவது மூளை கும்பிடுவதுன்னா நீத்தாரை வணங்குவது வணங்குவது இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்கள் கொண்டாட்டம் இன்றைக்கும் நீங்கள் அந்த பகுதியில் போய் பாருங்கள் நீங்கள் ஏன் எங்கள் எங்களது நிலையை எங்களது உணர்வை எங்களது கொண்டாட்டங்களை முழுமையாக ஏன் வெளியே காட்டவில்லை கிராமத்தில் தீபாவளி எப்படி இருக்கிறது இந்த மண்ணிற்கு மரபு வழி மாறாத தமிழன் எப்படி தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றான் ஏன் நீங்கள் வெளிப்படுத்தவில்லை

இன்னொரு தரப்பு கேட்கறீங்க நீங்க கேக்குறீங்க ஆதம் தொலைக்காட்சியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் இச்சென்னையின் பகுதியில் இருக்கிறது பாண்டி பஜாரில் நாளை இதற்கு அருகில் இருக்கும் பாண்டி பஜாரில் என் தமிழ் உறவு ஒன்று ஒரு யாரோ ஒருத்தர் இறந்து விடுகிறார்கள் அடக்கம் செய்ய எடுத்து செல்கிறார்கள் கண்ணம்மா பேட்டைக்கு எங்கே எடுத்து செல்கிறார்கள் பறை இசை முழங்கக்கூடாது என்று சொல்வீர்களா பறை ஆட்டம் போடக்கூடாது என்று சொல்வீர்களா அதை கொண்டாடக்கூடாது என்று சொல்வீர்களா இப்படித்தானே செய்து கொண்டிருக்கின்றோம் கொண்டாட்டம் என்பது அதனால் தான் சொன்னேன் இருவகைப்படும் பொங்கல் கொண்டாட்டம் என்பது வேறு எங்கள் நீத்தாரை நாங்கள் சந்தோஷமாக வழி அனுப்புவது என்பது வேறு கூட நாங்கள் மாடனை கருப்பனை ஐயனை மாரியை வணங்குகிறோம் விழா என்று நாங்கள் சொல்வோம் கொடை முடிந்த மறுநாள் போக்கு விடுதல் தான் சொல்வோம் அதன் பொருள் என்ன தெரியுமா வழி அனுப்புதல் இதைத்தானே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கொண்டா அடி வழி அனுப்புகிறோம் எங்கள் தெய்வத்தையும் நாங்கள் தான் வழி அனுப்புகிறோம் எங்கள் நீத்தாரையும் ஆண்டுதோறும் ஆலயங்களில் எங்கள் முன்னோர்களை ஐயன் யார் கருப்பன் யார் மாடன் யார் எங்கள் முன்னோர் மதுரை வீரன் யார் எங்கள் முன்னோர் காத்தவராயன் யார் எங்கள் முன்னோர் ஒவ்வொரு ஆண்டும் அழைக்கிறோம் கொண்டா அடிவழி அனுப்புகிறோம் அந்த கொண்டாட்டம் தான் தீபாவளி கொண்டாட்டம் என்பது ராவணனை வழி அனுப்புகிறோம் எங்கள் அசுரனை வழி அனுப்புகிறோம் அசுரன் என்பவன் கெட்டவன் அல்ல சுரன் என்பவன் கெட்டவன் அசுரன் என்பவன் அற வாழ்க்கை வாழ்ந்தவன் நல்லவன் நல்லவன் தமிழுக்காக சுரன் என்பவன் குடிக்கிறவன் குடிக்கிறவன் மது அசுரன் நாங்கள் அறவார்க்கை வாழ்ந்தவர்கள் குடிக்காதவர்கள் அறம்தான் எங்களை வீழ்த்தியது அறம்தான் வீழ்த்தியிருக்கு அப்படி எங்கள் அப்பையும் எங்கள் வள்ளுவனும் எங்கள் முன்னோர்களும் எங்களுக்கு போதித்தது அறம் அறத்தை மிகுதியாகவே எங்களுக்கு போதித்து விட்டார்கள் அந்த அறத்தை கடைபிடித்ததனால்தான் தமிழகம் இன்று தமிழ் தமிழன் இன்று வீழ்ந்து கிடக்கிறான் எல்லாத்தையும் இழந்து கிடக்கிறான் அந்த வரலாற்றின் மீது உங்களுக்கு ஒப்புதல் இருக்குங்களா என்னன்னா இப்போது நரகாசுரன் வீழ்த்தப்பட்டதும் சொல்கிறாங்க ராவணனை இன்னைக்கு சுட்டு கொண்டாடுறாங்க வட இந்தியா அப்படின்னும் போது அந்த வரலாற்றில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா இல்லை அது சரி நினைக்கிறீங்களா இங்கு ஒன்றே பலவாக திரிக்கப்படுவது இயல்பு திருவள்ளுவர் ஒருவரா இருவரா உங்கள் கேள்விக்கு நான் வைக்கும் பதில் திருவள்ளுவர் ஒருவரா இருவரா இன்றைக்கும் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தாலும் திருவள்ளுவரும் இருப்பார் திருவள்ளுவர் நாயனாரும் இருப்பார் ஏன் இந்த முரண் அவ்வை ஒருவரா பல பேரா இப்படி என் சமூகத்தில் என் தமிழ்குடியில் யாரெல்லாம் எதுவெல்லாம் உயர்ந்து இருந்ததோ அது எல்லாம் பலவாக பலவாக மாற்றப்பட்டது அதன் அடிப்படையில் ஒன்றை மூலமாக வைத்துதான் பலவாக புனையப்பட்டது அதன் அடிப்படையில்தான் தான் ராவணன் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அசுரன் என்று எடுத்துக்கொண்டாலும் அது உண்மையா பொய்யா என்பதற்குள் செல்வதை விட அதுபோல் ஒரு நிகழ்வு நடந்தது என்பது உண்மை அதற்காக கட்டமைக்கப்பட்டது வெவ்வேறாக கூட இருக்கலாம் நிகழ்வு என்பது உண்மை ராவணன் மெய்யா பொய்யா ராவணன் மெய்யா பொய்யா இது இவர்கள் இருந்தார்களா இது புனையப்பட்ட மெய்யா பொய்யா இதெல்லாம் வந்து ஒருபுறம் இருந்தாலும் இப்படி இந்த இனம் காயப்பட்டதும் ஒடுக்கப்பட்டதும் நசுக்கப்பட்டதும் உண்மை ராவணன் என்ன என் இருந்தால் என்ன அது காரணம் இருக்கலாம் சம்பவம் உண்மை அயோத்திதாச பண்டிதர் தீபாவளிக்கு ஒரு கருத்தை சொல்றாரு இன்னொரு சில பேர் இங்க இருந்த கார்த்திகை தீபம் தான் வடக்க போய் திருப்பி நம்ம கிட்டே தீபாவியா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க நீங்க இத சொல்றீங்க இல்லையா நம்மகிட்ட இருந்தது எது தான் வடக்க போகலை எது தான் திருப்பி வரல ஆடையும் ஆடையும் ஓட்டிக்கிட்டு வெறுங்கையோடு வெத்தா வந்தவன் பெண்ணினமே இல்லாமன் வந்தவன் இன்றைக்கு இந்த மண்ணினுடைய இந்த மொழியினுடைய இந்த இனத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு மரபு வாழ்வியல் அத்தனையும் தனக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறான் எல்லாம் இங்கிருந்து போனது தான் திருப்பி வருது திருப்பி மீட்டெடுக்க எவனெல்லாம் முயற்சி செய்கிறானோ அவனெல்லாம் வீழ்த்தப்படுகிறான் அவன்தான் உண்மையான ராவணன் அவன்தான் உண்மையான அசுரன் சொல்ல வேண்டுமென்றால் உதாரணத்துக்கு நந்தனாரை கூட சொல்லலாம் நந்தனார் சிவனோடு கலந்தாரா மறித்தாரா வீழ்த்தப்பட்டாரா அவர் சிவனோடு கலந்தது உண்மை என்றால் இன்றைக்கும் சிதம்பரம் ஆலயத்தில் அவர் நுழைந்த வாயில் மூடப்பட்டே இருப்பது எதனால் எந்த தமிழர்களும் எந்த தமிழ் தலைவர்களும் எந்த தமிழ் அறிஞர்களும் இதற்காக குரல் கொடுக்கவில்லையே ஏன் இன்றைய முதலமைச்சராக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அதிகார வர்க்கமாக இருக்கட்டும் இது எனது ஆதங்க கேள்வி ஆதன் டிவி மூலம் எனது ஆதங்க கேள்வி